கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாவது ஜபமாக சகோதரர் சுபா பிரதர் அவர்கள் நமக்கு ஜபத்தை வழிநடத்துவாராக. சகோதரர் சுபா பிரதர் அவர்கள் ஜபம் செய்வார். நம் யாவரும் இந்த முதலாவது ஜபத்திலே ஒருமனப்படுவோம். மன்னிக்க வேண்டும், அவருடைய நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கிறது, ஏதோ சிக்னல் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரர் ஷம்மா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்தில் வழிநடத்தும்படி கேட்டு. ஜபம் செய்வோம். என்னை தள்ளி என் வாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்ப்பதோடு இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய வேத காரியங்களை கொடுத்த எங்கள் பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையானது எங்களை நியாயம் தீர்க்க போகுதா இருக்கிறது. ஒருவேளை அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய விசுவாச பயணத்திற்கு அவைகள் எவ்விதமா இருக்கிறது என்று நேரங்களை நாங்கள் வீணடிக்காமல் வேத ஆராய்ச்சி வகுப்பு என்று நாங்கள் ஏற்படுத்தி ஏதோ எங்களை நியாயம் தீர்க்க போகிறதான வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தகப்பனே, ஆராய்ந்து பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் அவைகளின்படியாய் நாங்கள் நடந்து பரலோக நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பின் ஆறு முதல் முடியும் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இதோ இணைந்தவர்களோடும் விசேஷமாக இதோ நியாயத்திற்கு போகிற வேத வசனத்தை எங்களுக்கு பகுத்து ஆசுரோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, இந்த வேத ஆராய்ச்சிப்பானது முற்றிலுமாக எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க கிருப செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேவ கிருப, தேவ சமாதானம் இந்த நாள் முழுவதும் எங்கள் யாவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்த இந்த பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆடி இந்த வேளையிலே தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வேதம் குறைவற்றது, என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது. கர்த்தரின் வேதம் குறைவற்றது, என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது. ஆனந்தமே, ஆஹா ஆனந்தமே, கர்த்தரின் வேதம் எனக்கு ஆனந்தமே. ஆனந்தமே, ஆஹா ஆனந்தமே, கர்த்தரின் வேதம் எனக்கு ஆனந்தமே. வாசிக்க வாசிக்க திகட்டாதது, கர்த்த வார்த்தை என்றுமே அழியாதது. வாசிக்க வாசிக்க திகட்டாதது, கர்த்த வார்த்தை என்றுமே அழியாதது. வாக்கு தத்தங்கள் நிறைந்தது, என் வாழ்க்கைக்கு என்றுமே இன்பமானது. வாக்கு தத்தங்கள் நிறைந்தது, என் வாழ்க்கைக்கு என்றுமே இன்பமானது. கர்த்தரின் வேதம் குறைவற்றது, என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது. கர்த்தரின் வேதம் குறைவற்றது, என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது. கர்த்தரின் வேதத்தை வாசிப்பவனும் என்றும் கர்த்தரின் வேதத்தை கேட்பவனும் கர்த்தரின் வேதத்தை வாசிப்பவனும் என்றும் கர்த்தரின் வேதத்தை கேட்பவனும் கர்த்தரின் வேதத்தை கை கொள்பவனே அவன் பாக்கியவான் என்றும் பாக்கியவான். கர்த்தரின் வேதத்தை கை கொள்பவனே அவன்
பாக்கியவான் என்றும் பாக்கியவான் கர்த்தரின் குறைவற்றது என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது கர்த்தரின் குறைவற்றது என் ஆத்துமாவை இது உயிர்ப்பித்தது மீண்டும் ஒரு கணம் மகிமை உண்டாவதாக இந்த ஆன்லைன் வேத பாட வகுப்பிலேயே கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். 13 வேத பாட வகுப்புகளிலே ஆழ்ந்த சத்தியத்தை தேவ தாசர் மூலமாக நாம் கேட்டு கடந்து வருகிறோம். 14 வேத பாட வகுப்புகளிலே நாம் கேட்கிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு தொடர்ந்து காணப்பட நாம் ஒவ்வொருவரும் பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய சிந்தையை நம் யாவரும் ஒருமுகப்படுத்திக் கொள்ளும் அந்த வார்த்தையை பேசும்படியாக அன்புக்குரிய ஊழியர் ஏடி ஜூனியர் பிரதர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுவார்கள். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்நிலை வகுப்பிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் எல்லாவற்றையும் அவர் வாய்க்கு செய்து சகலத்தையும் நன்மையாய் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு என்று வழிநடத்துவாராக. இந்த 14 வேத வகுப்பிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தோடு மறுபடியும் ஒரு புதிய தலைப்பின் கீழே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 13 வகுப்புகளை தொடர்ந்து 14 தலைப்பாக யாரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம் என்கிற ஒரு தலைப்பு. ஒருவேளை இது ஒரு அவசியமான ஒரு தலைப்பா என்று சொல்லி யோசிக்க தோன்றும். பல நேரங்களிலே இந்த ஜெபம் என்று வரும் பொழுது முறையை நாம் கையாளாதபடிக்கு அதற்கு மாறாக அநேக விதங்களிலே நாம் உணர்ச்சியிலே கடந்து செல்கிறதை நாம் காண முடியும். உணர்ச்சியிலே கடந்து செல்வதை நாம் காண முடியும். வார்த்தைகள், ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, பிதாவே, எங்களுக்காக மறித்தவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவரே என்று சொல்லி பல விதமான தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய தேவனே என்று பல விதமான வார்த்தைகளை நாம் சொல்லி உச்சரிக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. ஆனால் அதெல்லாம் உண்மைதானா அல்லது சரிதானா அல்லது தவறா, சொல்லவே கூடாதா, அது வந்து ஏதோ வேதத்துக்கு விரோதமானதா, அல்லது அதில் அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக இந்த நாளிலே காண வேண்டும் என்று நான் பிரியப்பட்டதுனாலே இந்த தலைப்பை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான 13 பாடங்களின் தலைப்புகள் உங்களுடைய ஸ்கிரீனில் இருக்கிறது. நான் அதை இப்பொழுது சொல்ல போவதல்ல. இந்த தலைப்புகளின் கீழே ஒருவேளை புதியதாக கடந்து வந்தவர்கள், இந்த பாடங்களை தவறவிட்டவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று அதை கண்டுகொள்ள முடியும். இந்த நாளிலே வேதாமத்தை எடுத்து பார்ப்பது அதிகமான நேரத்தை கொண்டு செல்லும் என்பதனாலே காரணம் ஜெபத்தை குறித்து மிக அதிகமான வசனங்களை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே திரையிலேயே எல்லா வசனங்களையும் எழுதி வைத்திருப்பது நம்முடைய நேரத்தை குறைத்து கொள்வதற்கு ஏதுவாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் சரியாக ஜெபிக்க வேண்டும் அல்லது ஜெபிக்க நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து கவனிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா, சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் வழக்கமாக நாம் எப்படி துவங்குகிறோம்? பிள்ளைகளை நம்ம முதல்ல முழங்கால் போடு, ரெண்டு கண்ணை முடிக்கோ, ரெண்டு கையை தூப்பிக்கோ அப்படின்னு சொல்லி நாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய வழக்கமான ஒரு முறை. ஒரு பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுக்குறேன்னா உடனே எல்லாம் முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்ணை முடிக்கோங்க, கையை வந்து கூப்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை முதலாவது நாம் ஜனங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாம் முனைகிற ஒரு காரியம். பிசிக்கல் பொசிஷன்ஸை நாம் அதிகமாக அவர்களுக்கு சொல்லுகிறதிலே கவனமாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஜபம் ஜபிக்க வேண்டும் என்பதை தான் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு
கற்றுக் கொடுத்ததான அந்த ஒரு வார்த்தையில நாம் கவனிக்க முடியும். அந்த மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பிசிக்கல் பொசிஷன், உட்கார்ந்து ஜெபிக்கணுமா, நின்று ஜெபிக்கணுமா, கண்ண மூடி ஜெபிக்கணுமா, கை கூப்பி ஜெபிக்கணுமா, கையை உயர்த்தி ஜெபிக்கணுமா, அப்படிப்பட்ட பிசிக்கல் பொசிஷன்ஸை சொல்லப்படாதது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். சரீர முறையை இயேசு கிறிஸ்து ஜெபிக்க தன்னுடைய அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்த பொழுது சொல்லவே இல்லை. வேதாந்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது உட்கார்ந்து ஜெபித்தவர்கள் உண்டு, படுத்துக்கொண்டு ஜெபித்தவர்கள் உண்டு, நின்று கொண்டு ஜெபித்தவர்கள் உண்டு, முழங்கால் படிட்டு ஜெபித்தவர்கள் உண்டு, குனிந்து ஜெபித்தவர்கள் உண்டு, முகத்தை தாழ்த்தி தரையில விழுந்து ஜெபித்தவர்கள் உண்டு, கைகளை உயர்த்தி ஜெபித்தவர்கள் உண்டு. இப்படி எல்லா வகையிலும் எல்லா சரீர பாவனைகளிலும் ஜபம் ஏறெடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்ப என்ன விசேஷம், நம்முடைய பிசிக்கல் பொசிஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நாம கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், கண்ணை திறந்து ஜெபிக்கிறோம், அங்க பார்த்துக்கிட்டே ஜெபிக்கிறோம், அதல்ல. எப்படி ஜெபிக்கிறோம் என்பது விசேஷம். அதையும் தாண்டி யாரிடத்துல ஜெபிக்கிறோம் என்று இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. யாரிடத்துல ஜெபிக்கிறோம், சில நேரம் யாரையும் நம்ம இந்த கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்துக்கள் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்கள் படமும் வச்சிருப்பாங்க. ஏன்னா யாரையாவது ஒன்ன விட்டுட்டு அவங்க கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம கையில வச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 படம் இருக்கும், அதுல வந்து சிலுவையும் ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னன்னா அவரையும் விட்டுவாங்க. எல்லாரையும் நம்ம யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டோம், யாரோ ஒருத்தர் நன்மை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கும் சில நேரங்கள்ல உண்டு. என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் மூணு பேருக்கும் பேரை சொல்லி மூணையும் சேர்த்து மொத்தமா கலவையா ஜெபிக்கிற ஜபமும் உண்டு. ஆனா உண்மையாகவே குறிப்பா பர்டிகுலரா யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம், ஏன் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும், அல்லது ஏன் மற்றவரிடத்துல ஜபம் ஏறெடுக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறத விழா வாரியாக எழுத்துப்பூர்வமாய் அல்லது கருத்துப்பூர்வமாய் நாம் ஆழமாக அடுத்த லெவல்ல கடந்து செல்லும் பொழுது ஒரு சந்தேகம் எழுந்து விடுகிறது. நம்முடைய ஜபமானது பொதுவாக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பொதுவாக பிதாவாகிய தேவனை நோக்கியே ஜபம் ஏறெடுக்கப்படுவதை நாம் கவனிக்க முடியும். இதை நான் முன்னாடியே ஏன் கொண்டு வந்துடுறேன், அப்போ இனிமேல் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிதான் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஜபம் பிதாவினிடத்திலே ஜபிக்கிறவர்களா இருக்கிறோம். நீங்கள் அறிந்தும் அறியாமலும் அல்லது புரிந்தும் புரியாமலும் ஜபிக்கிறவங்களுடைய ஜபத்தை கவனிச்சு பாருங்க. எடுத்த உடனே அவங்க எங்கள் அன்பின் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, எங்களை நேசிக்கிறவரே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, எங்களை படைத்த தேவனேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி பிதாவை நோக்கி ஜபம் ஆரம்பித்து என்ன காரணமோ எப்படியா இருந்தாலும் கடைசியா முடிக்கும் பொழுது எப்படி முடிச்சிருவாங்க அப்படின்னா, இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் அப்படின்னு ஜெபிப்பாங்க. இயேசுவின் மூலம் இந்த ஜபத்தை கேளும் நீங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபிப்பாங்க. அப்போ அது என்ன நடந்தது, பிதாவின் இடத்திலே துவங்கி இயேசுவின் மூலம் அந்த ஜபத்தை ஏறெடுத்து பிதாவிட்டே பிதாவிடத்தினுடைய பாதத்திலே விட்டு ஆமே அப்படின்னு போடக்கூடிய ஒரு ஃபார்முலா, அல்லது அறியாதது அல்லது அறிந்த உண்மையாக உணர்ந்து செய்கிறவர்களும் அந்த ஜபத்தை கவனிக்க முடியும். அப்போ இடையிலே நடக்கிறது என்ன, துவக்கம் பிதாவினிடத்துல துவங்குகிறோம், முடிவு பிதாவினிடத்துல முடிக்கிறோம், ஆமேன் அப்படின்னு முடிச்சிடும். சில நேரம் இதெல்லாம் அறியாமலே சிலர் ஜெபிச்சுட்டே இருக்கலாம், திடீர்னு ஆமேன் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, இவங்க கண்ணை திறந்து பார்த்து ஆமேன் ஜபம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கும். அப்போ எப்படி ஏன் யாரிடத்துல ஜெபிக்கிறோம் என்பது நாம் இந்த நாளில் கவனிக்கிறோம். மத்திய 6வது அதிகாரம் 9வது வசனம், இயேசு கிறிஸ்து எப்படி துவங்குகிறார் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற ஜபம் has to be addressed to Father அப்படிங்கிறதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிதாவினிடத்திற்கு நம்முடைய ஜபமானது ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறதை முதலாவது சீஷர்களுக்கு மத்தேயு 6:9 நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன, எல்லாவற்றிற்கும் சகலத்திற்கும் அனைத்திற்கும் பிதாவானவர் மேலானவராயிருக்கிறார். பிதாவானவரே சகல அதிகாரமும் உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்
இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்று கொர்ந்தர் 15:28, சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். அதை கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை அனுப்பினவராகிய பிதாவானவருக்கு கீழ்பட்டிருப்பார் அப்படிங்கிறதை அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று 15:28 மறுபடியுமாய் வாசிக்கிறேன், சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது, அதாவது எல்லாமும் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுது, அவருக்கு கீழ்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தவருக்கு அப்போ அவரை காட்டிலும் மேலானவர் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவனே சகலமும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்தவருக்கு கீழ்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் கவனிக்க முடியும். அடுத்தது 1 Corinthians 11:3 என்ன சொல்லுவது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனம் பல நேரங்களிலே மறந்து போகப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது. இது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். பலர் இதை ஃபார்வர்ட் பண்றதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது ஒரு ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கிறதா, ஒரு வீட்டிலே மனைவிக்கு தலை புருஷன், அந்த புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறதை வசனம் சொல்லுகிறது. இவ்வீட்டிற்கு கிறிஸ்துவே தலைவர் அப்படின்னு நம்ம வசனத்தை கொண்டு வர்றதல்ல. வசனம் என்ன சொல்லுது, மனைவிக்கு தலை கணவனாயிருக்கிறான். ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது சபையிலே கணவன் மகிமைப்படுவதல்ல, ஆகவேதான் பெண்கள் தலையை மூடிக் கொள்கிறது. இப்போ கணவனுடைய தலையார் கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய தலையை மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஆண்கள் தலையை மூடுவது அல்ல அப்படிங்கிறதுல மூடக்கூடாதுன்னு பயப்பட்டு மூடக்கூடாது. தலையை தொப்பி போட்டு உட்கார்ந்துருக்கு, நான் இன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன் அதனால நான் தொப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஜெபம் பண்ணும் பொழுது தலையை மூடக்கூடாது என்பது கட்டளையா இருக்கிறது. ஏனென்றால் ஆணுடைய தலை கிறிஸ்து. இப்போ கிறிஸ்துவுக்கு தலை இன்னொரு ஸ்டெப், அது பிதாவானவர் என்பதை நாம் 1 Corinthians 11:3 பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. வழக்கமா இந்த படம் வாட்ஸ்அப்ல அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டது. அதாவது பிள்ளைகளுக்கு மேல ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு மேல ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு மேல கிறிஸ்து, இதோட நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இதுல அவருடைய கொள்கை என்ன ப்ராப்ளம் வருது, அதனால இந்த படத்தோட நிப்பாட்டிடுவாங்க. இது சரியா அப்படின்னா பைபிள் படி இது சரி, இது வந்து குறைவு உள்ளது, இது தவறுன்னு சொல்ற முழுமை இல்லாத ஒரு படம். அப்போ முழுமையான படம் எது? இதுதான் வந்து முழுமையான ஒரு படம். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல பிதாவானவர் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். சரியாக நாம் ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, துதிகளும் ஸ்தோத்திரங்களும் பிரதானமாக அல்லது முதன்மையாக அவைகள் பிதாவானவருக்கு ஏறெடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். துளசியர் 3:3-5 நான் வாசிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கவனிங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அங்கு ஏறெடுக்கப்பட்டதை நாம் கொலோசியர் 3:3-5 பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம், அதே அதிகாரம் 13 கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் யார்? பிதாவானவர். அப்ப நம்ம அந்த ஸ்தோத்திரம், அந்த துதிகள், நன்றிகள் பிரதானமாக யாருக்கு ஏறெடுக்கப்பட்டதாம்? பிதாவானவருக்கு ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொலோசியர் அதே புஸ்தகம் 3:17-17 பார்க்கும் பொழுது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து
அன்பு அவர் முன்னிலையாகிய முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கவனிச்சீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகிய பிதாவான் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை உட்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை சபையில உட்படுத்தினவராகிய பிதாவானவருக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் பிதாவானவருக்கு அப்படிங்கிற அந்த பதத்தை கவனிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 3:14-15 வசனங்கள் எப்படி இருக்கிறது? இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இப்ப ஜபம் ஏறெடுக்கப்படும் பொழுது பிரதானமாக எங்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பிதாவாகிய தேவனை நோக்கி நம்முடைய முழங்கால் முடங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி. இப்போ இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்ப நம்முடைய பயணம் யாரை நோக்கி இருக்கிறது? நம்முடைய வேண்டுதல் யாரை நோக்கி இருக்கிறது? நாம் ஏறெடுக்கிற மகிமை யாருக்கு போய் சேர வேண்டும்? நாம் ஏறெடுக்கிற ஜபம் யாருக்கு போய் சேர்கிறது என்றால், அல்டிமேட்டாக நம்முடைய அனைத்து ஜனங்களுடைய பயணமும் கடைசியாக பிதாவினிடத்துல போய் முடிகிறது. இப்போ பிதாவாகிய தேவனுக்கு நாம் நடக்க வேண்டிய காரியம். இப்போ நமக்கு அவர் கொடுத்த அந்த வசனம் Matthew 9:6-8 முடிய நான் வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நடந்ததா? இப்போ ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அந்த அற்புதம் செய்தவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த இடத்துல மகிமைப்படுத்தல. உடனடியாக இப்பேற்பட்ட அதிகாரம் பூமியில மனுஷருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்க தேவனை அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த அப்போ அல்டிமேட்டாக இட் கோஸ் டு ஃபாதர் காட் அப்படிங்கிறதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வசனம் Matthew 15:30-31 வாசிக்கிறேன். இங்கேயும் அற்புதம் நடக்கிறது. இங்கேயும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். இயேசு சுஸ்தப்படுத்துகிறார். இப்போ ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பழைய இடத்துலயும் நான் சொன்னேன், Matthew 9:6-8 நடந்ததும் இப்பொழுது 15:30-31 நடக்கிறதை கவனிக்க வேண்டும். இப்ப நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணம் யார்? பிதாவானவர். பிதாவானவர் தான் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். நீ போய் அவர்களை ரட்சிக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. இப்ப நாம் ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பியது பிதாவானவர். அப்ப வேறு ஒருவர் அங்கு இருக்கிறார். அவரை நோக்கி நம்முடைய ஜபம் போய் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வசனம் நாம் அதிகமாய் மனனம் செய்த ஒரு வசனம் Yohan 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் அதுல ஒரு கமா இருக்கு, அதை கவனிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப அன்பு கூர்ந்தது யார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தது பிரதானமாக அன்பு கூர்ந்தது யார்? தேவனானவர், அதாவது பிதாவானவர். பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததுனாலே, இந்த உலகத்திலே உள்ள ஜனங்களாகிய நம் மீது அன்பு கூர்ந்ததுனாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்ப நம்முடைய ஜபம் அவருக்கு ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் வாசிக்கலாம் 1 யோவான் 4:9-10 வாசிக்கிறேன். 1 யோவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு
தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினார். இந்த இடத்துல தேவன் யாரை குறிக்கிறது? பிதாவானவரை குறிக்கிறது. தேவன் அப்படின்னு வரும்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் உழைக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்து அன்பு வெளிப்பட்டது. அதாவது பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்து அன்பு வெளிப்பட்டது. இப்ப நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கவனிச்சீங்களா? இப்ப பிரதானமாக நடந்தது என்ன? அநேகருக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும், பிதாவாகிய தேவனுக்கு தேவனுடைய வலது பரிசத்துல கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இவரும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா பரலோகத்துல இருக்கிறாரு. எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பதங்களை வித்தியாசப்படுத்துவதற்கு மறந்து போகிற ஒரு காரியம். நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து என்றால் இப்ப நானே எனக்கு நானே சொல்லிக் கொள்றதா இருந்தால் எப்படி நானே எனக்கு நானே சொல்லிக் கொள்ள முடியும்? பிதாவானவரிடத்துல இயேசு கிறிஸ்து ஒன்றும் பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், பிதாவானவருடைய வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அப்போ நம்முடைய ஜபம் யாரிடத்துல இருக்கிறது? பிதாவினிடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை சப்போர்ட் பண்ணுகிறார். இந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவர், நமக்கு நன்றாக தெரியும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த தேவனுக்கும் மனுஷருக்கும் நமக்கு இருவருக்கும் நடுவே இருக்கிறவர் ஒரே ஒரு மீடியேட்டர் மத்தியஸ்தர் இருக்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கிறேன். இன்று இந்த தினத்துல அநேக வசனங்களை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை பிரட்டி பார்ப்பதை காட்டிலும் நேரடியாக ஸ்கிரீனை நீங்கள் கவனிப்பது இலகுவாயிருக்கும். அது உங்களுக்கு நம்முடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் கவனிங்க, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜபம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிச்சால் பரிந்து பேசுகிறது எங்க? ரெக்கமெண்டேஷன் எங்க? நாம் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். அடுத்த வசனம் ரோமர் 8:34. ஆக்கினைக்கு உள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அடுத்த வசனம் எபிரேயர் 7:24-25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 9:24. அப்படியே அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்போ பிரதானமாய் அல்டிமேட்டாக நம்முடைய கோல் பிதாவாகிய தேவனை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோமோ அப்பொழுது அவருடைய சரீரத்தில் நம்மை ஒரு அங்கமாக சேர்த்துக் கொள்கிறார். அவரை நாம் போர்த்தி கொள்கிறோம். நாம் இப்பொழுது பிதாவினத்தில் ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து, அதாவது நம்முடைய ஜபம் அவரினாலே ரெக்கமெண்ட் செய்யப்பட்டதுனாலே அதை பார்த்து நமக்கு தேவைகளை அவர் கொடுக்கிறார். அடுத்த வசனம் அப்போ ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகித்தால் அது யாரை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது சரியா தவறா
ஜெபிக்க வேண்டுமா ஜெபிக்க கூடாதா என்பது அல்ல நான் பேச வருகிறது. புரிந்து கொள்ளுகிற ஒரு விசேஷம், ஜெபிக்கும் பொழுது எங்கள் அன்பின் பிதாவே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே கிறிஸ்துவே எங்கள் கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நாம் ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது? இந்த வார்த்தைகளாகிய ஆண்டவர் கிறிஸ்து கர்த்தர் இரட்சகர் என்கிற இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டிலே குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஜபம் பிதாவன் அவரை நோக்கி இருக்கிறது. நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபமானது பிதாவான் அவரை நோக்கி இருப்பதனாலே இடையிலே நாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் யாரை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில 2:36 என்ன சொல்கிறது? ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, பேதுரு சொல்றார் பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினாராம், ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அறிய கடவுள்கள். அதாவது ஆண்டவர்கள் சொன்னால் அது இயேசுவை குறிக்கிறது, கிறிஸ்து அப்படின்னு சொன்னா இயேசுவை குறிக்கிறது, கிறிஸ்துன்னு சொன்னா ரட்சகர், கிறிஸ்துன்னு சொன்னா மேசியா, இது மூன்றும் ஒரே வார்த்தை. கிரேக்க பாஷையிலையும் எபிரேய பாஷையிலையும் தமிழ் பாஷையிலையும் ஆங்கில பாஷையிலையும் நாம் ஒரே வார்த்தை, அதாவது கிறிஸ்து கிரைஸ்ட் ரட்சகர் மேசியா என்பது நான்கும் ஒரே அர்த்தம், ஒரே வார்த்தை. அடுத்தபடியாக பிலிப்பியர் 2 பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2:11 என்ன சொல்கிறது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம பார்க்கிறோம் 2:36 ஆண்டவரும் கிறிஸ்துவும் என்பது இயேசுவை குறிக்கிறது. பிலிப்பியர் 2:11 கர்த்தர் அப்படின்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால் கவனிக்கிறோம். அடுத்தபடியாக அப்ப கர்த்தராகிய தேவன் அப்படின்னு சொன்னால் அல்லது தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என்கிற நாவு, கர்த்தர் என்கிற நாமம், கர்த்தர் என்கிற பெயர், அந்த பட்டம், இந்த லார்ட்ஷிப், அது வந்து கிறிஸ்துவானவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த ஒரு வசனம், அப்போ தேவன் அப்படின்னா யாரை குறிக்கிறது? அடுத்த ஒரு கேள்வி, தேவன் அப்படின்னா யாரை குறிக்கிறது? தேவன் என்பது பிதாவானவரையும் குறிச்சது, இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் என்றவர் ஒருவர், கடவுள் என்ற ஒருவர். இப்போ உங்கள் முன்னதாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 9:5 பாருங்க, ரோமர் 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, அதாவது இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லிக்கொண்டு வருகிறார், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு. இவர் யார்? இவர் என்பது கிறிஸ்துவானவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் என்று முடிக்கிறார். வசனத்தை நாம் மறந்து போகக்கூடாது. அது ஒரு மாசம், ஒரு வசனம் மாத்திரம் அல்ல, இன்னொரு வசனத்தையும் கொண்டு வர. வெளிப்படுத்தின விசேஷம் 18:8, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவர் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். இங்கேயும் தேவன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னொரு வசனம் 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய, நல்ல கவனிங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே யார்னா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். புரியுதா? இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்பதிலே
நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டவர். இப்போ ரொம்ப அழகான ஒரு எபிரேயர்களின் நிருபம் முதலாவது அதிகாரம் 8-10 முடிய நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எபிரேயர் 1:8-10 முடிய குமாரனை நோக்கி தேவனே, அதாவது குமாரனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் இந்த இடத்துல கவனிங்க, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தொடரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீ ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்துவீர் என்று இந்த வசனம் தொடர்ந்து செல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, யார் இந்த இடத்துல தேவன் சுய ரத்தத்தை சிந்தது யார், சிலுவையில மறுத்தது யார், பிதாவாகிய தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். நம்ம அதனாலதான் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காக ரத்தம் சிந்தினேர் அப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது அல்ல, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்பதல்ல. சில நேரம் திராட்சை ரசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் ஜெபிப்பாங்க அப்படி, ஐயோ அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக நீர் மறித்தீர் அப்படின்னு வாங்க. ஜெபிக்கிறது யாருங்க, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்காக சிலுவையில மறித்தது யார், நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தது யார். இந்த இடத்துல வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் கிறிஸ்துவாகிய இயேசுவாகிய தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்பது. அடுத்தது யோவான் 1:1 எல்லாருக்கும் ரொம்ப மனநமாய் தெரிந்த ஒரு வசனத்திலே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு வசனம், இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, அப்படின்னா கிறிஸ்துவனிடத்திலே ஜெபிக்க கூடாதா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஜெபித்ததையும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்களையும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டதையும் வேதாளத்தில் நாம் கவனிக்க முடியும், பார்க்க முடியும், அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9:37-38 நான் வாசிக்கிறேன். யோவான் 9:37-38, ஏற்று அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், அதாவது ஒரு 38 இருந்த ஒரு குருடன் ஒருவரை அவர் குணப்படுத்துகிறார். அவன் போய் சிலவம் குளத்துல போய் அந்த கழுவிட்டு வர்றான், திரும்பி வந்து அவன் விசாரிக்கிற யார் வந்து என்னை குணப்படுத்தினான்னு தெரியல பொழுது இயேசு அவனிடத்துல சொல்லுகிற ஒரு வசனம் தான் இது 37. யோவான் 9:37, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான் என்றார். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து ஐயோ அப்படின்னு மறுக்கல, அந்த வசனத்தை நாம் கவனிக்கணும், அவரை பணிந்து கொண்டான். அடுத்த வசனம் மத்தேயு 14:33. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அதாவது அந்த ஆவேசம் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க இல்லையா, கடலில் வந்து கொந்தளித்தது, இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு, ஐயோ ஏதோ ஆவி வருது ஏதோ ஆவேசம்னு சொல்லி அவங்க பயந்துகிட்டு இருந்த நேரம் அதை அவர்கள் என்ன பண்றாங்க, உடனே இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு அவர் படவில் ஏறினதுக்கு பின்னதாக அவர் தேவனுடைய உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதை சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அது மத்தேயு 14:33. அங்கேயும் ஐயோ என்னை நீங்க பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவர் மறுக்கவில்லை. மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள், தொழுது கொள்ளுகிறார், பணிந்து கொண்டாள் என்பதை நாம கவனிக்க வேண்டும். மத்தேயு 28:9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார்.
அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இது உயிர்த்தெழுந்ததற்கு பின்னதாக நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டதை, பணிந்து கொண்டதை, வணங்கினதை நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள் என்கிற வசனம். அடுத்தது லூக்கா 24:52-53 வசனங்களை பாருங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டு பணிந்து கொண்ட சம்பவத்தை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 12:8 வசனம். பவுல் அப்போஸ்தலன் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபித்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு முள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறார். அது கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். ஓ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கப்பட்டது இருக்கிறதா என்றால் ஜெபித்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போஸ்தலர் 7:59 பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் பொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். நேரடியாக இயேசுவிடத்திலே ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனிடத்திலே அந்த தொழுகை ஏறெடுக்கப்பட்டதை இந்த இடத்திலையும் பார்க்க முடியும். ரொம்ப பிரபலமான இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுது கொள் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். இன்னொரு வசனம் ரோமர் 10:12-13 வசனங்கள். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா பிலிப்பியர் 2:11 கர்த்தர் என்று யாரை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கவனிக்கிறீங்களா? அடுத்த ஒரு வசனத்தை கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 12:2 வசனம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி படித்ததுதான், ஆனால் அதை எடுத்து கோர்வையாய் கொண்டு வரும் பொழுது இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 1:2 பொறிந்து கொள்ளே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். கவனிச்சீங்களா? ஜபம் அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டது, தொழுகையும் அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறதை வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு வசனம் எபிரேயர் 1:6 Hebrews 1:6 மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். வசனம் தெளிவா இருக்கா? அவரை தொழுது கொள்ள கடவுள்கள். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 Revelation 5:12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம் தொழுகையை ஏறெடுப்பதற்கு அவர் பாத்திரம் உள்ளவர். அதை நாம் மறந்து போக கூடாது. இப்போ உடனே கேட்கலாம், பிரதர் பணிந்து கொள்வதற்கும் தொழுது கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்காங்க. கிரேக்கு பைபிள்ல ப்ரொஸ்கியூடியோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டு இடத்துலையுமே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகை என்கிற காரியமும் ஆராதனையா தொழுகை என்பதை நாம் கடந்த வகுப்புல நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ பணிந்து கொள்ளுதல் தொழுது கொள்ளுதல் என்பது இரண்டும் ப்ரொஸ்கியூனியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவானவரை நீங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ அந்த தொழுகைக்கு உபயோகப்படுத்தின அதே ப்ரொஸ்கியூனியோ என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்ட பொழுதும் ப்ரொஸ்கியூனியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் அப்போ அப்படின்னா யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம் அல்லது யார் இடத்துல ஜெபிக்க வேண்டும்? இன்றைய வகுப்பினுடைய இந்த சாராம்சம் என்ன? யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம்?
கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபத்தை கிறிஸ்துவின் மூலமாக நாம் முடிக்கிறோம். அப்பா பிதாவின் சொல்லின ஜெபம் ஆரம்பித்து விட்டு நடுவில் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே பரிசுத்தாவேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிக்கிற ஜனங்கள் கவனிக்கிறோம். திரும்ப கடைசியா முடிக்கும் பொழுது இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு ஜெபிக்கிறாங்களே, இப்போ என்ன புரிந்து ஜெபிக்கிறோமா புரியாமல் ஜெபிக்கிறோமா, உணர்ந்து ஜெபிக்கிறோமோ உணராமல் வர்ற வார்த்தையெல்லாம் போட்டு உணர்ச்சியில உணர்ச்சி வசப்பட்டு ஓங்கி உயர்த்து உருவந்து ஜெபிக்கிறோமா? உணர்வு உணர்வு உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது பிதாவினிடத்துல ஜெபிங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்துல அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 14:6 ஜான் chapter 14 verse 6 இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல், இந்த வசனத்தை கவனிங்க, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், அதாவது unless through me no one can come to God the Father அப்படிங்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது, அதாவது என்னை பைபாஸ் பண்ணி ஒருத்தரும் பிதாவினிடத்துல போக முடியாது. பிதாவினிடத்துல போக வேண்டும் என்று சொன்னால் என் மூலமாகத்தான் போக வேண்டும், என் வழியாகத்தான் போக வேண்டும். ஏனென்றால் நானே அவனுக்கு பாதையா இருக்கிறேன், நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியத்தை அவனுக்கு சொல்லுகிறவனா இருக்கிறேன், நானே ஜீவனுள்ளுமா இருக்கிறேன் என்பதை அவர் வலியுறுத்தினார். அடுத்தது யோவான் 16:23 என்ன சொல்லுகிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், அதாவது எந்த நாளில், பூர்ணப்பட்ட அந்த நாள், இப்பொழுது நாம் இருக்கிற காலங்கள் எல்லாம் பூர்ணப்பட்ட காலங்கள், ஆதி கிறிஸ்தவ காலங்களை கடந்து நாம் இருக்கக்கூடிய காலங்கள் அந்த நாளிலே, அதாவது அந்த தொடக்க காலங்களுக்கு பின்பதாக உள்ள காலங்களை சொல்கிறார். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே, அதாவது கிறிஸ்துவனுடைய பெயரினாலே கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே பிதாவினிடத்துல நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்ப நாம தேவனிடத்துல நாம கேட்கிறோம், பிதாவினிடத்துல நாம கேட்கிற எந்த ஜபமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம் கேட்கும் பொழுது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நமக்கு அந்த ஜபத்தை வாய்க்க செய்கிறார். டைரக்டா ஒரு பெட்டிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கொண்டு போய் கையில கொடுக்கும் பொழுது உங்களை யாருக்கும் தெரியவில்லைனாலும் அந்த எம்எல்ஏவோ எம்பிக்காக முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் எப்படி உடனே அதை சாங்ஷன் பண்ணுகிறார்களோ, பிதாவினிடத்துல நாம் போகும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போகும் பொழுது அவருடைய சொந்த குமாரனாகிய நேசகுமாரனாகிய பிரியமுள்ள ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் ரெக்கமெண்டேஷனோடு நாம் போகும் பொழுது நம்முடைய ஜபம் உடனடியாக சாங்ஷன் பண்ணப்பட்டு விடுகிறது, அதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த வசனம் யோவான் 14:28 நான் போவேன் என்றும் இயேசு சொல்லிக்கொண்டு வருகிறார், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவின் இடத்திற்கு போவேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் கவனிங்க என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். கவனிச்சீங்களா, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவர் பெரியவர். அதனாலதான் நான் அந்த வகுப்பின் துவக்க அந்த ஸ்டார்டிங் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துக்கு மேலே ஒரு படி இருக்கிறது, முக்காடு போட வேண்டிய அவசியம் என்ன, ஏன் முக்காடு போடுகிறோம், ஏன் வந்து ஆண்கள் தலையை மூடுவதல்ல, ஏன் ஆண்கள் ஜபிக்கும் பொழுது தொப்பி போடக்கூடாது, இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் ஆரம்பத்துல நான் அதை சொல்லுவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னை அனுப்பினவரை காட்டிலும் நான் சிறியவன் தான், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்பதை அவர் அங்கு சொல்லுவதை கவனிக்கிறோம். அடுத்த வசனம் யோவான் 13:16 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது இந்த உலகத்துக்கு அனுப்பினது யார், பிதாவானவர். இயேசு கிறிஸ்துக்கு தலையா இருக்கிறது யார், பிதாவானவர். ஒன்று 11:3 நம்ம வாசிச்சோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அப்போ அவர் சொல்றாரு என்னை அனுப்பினது பிதாவானவர், என்னிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். அடுத்த வசனம் 1 Corinthians 15:24 இந்த வசனம் அதிகமான ஒரு டாக்டர்னல் ஒரு
பெரிய ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும், அதாவது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முடிவு உண்டாகிறது. அப்பொழுது அவர் அவர்களது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதனாலதான் ராஜ்யம் வாரம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இனிமேல் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்னு நாம சொல்லுவது தவறு. ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யம் என்பது சபை. கிறிஸ்து தன்னுடைய சபையை ஸ்தாபித்தார், 50வது நாளிலே ஸ்தாபித்தார். அந்த 50வது நாள் துவங்கி ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவாகிய சரீரத்திலே நாம் சேர்க்கப்பட்டவர்கள். அந்த ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவர். அந்த ராஜ்யத்தை என்ன பண்றாராம்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையையும் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இப்போ 1 Corinthians 15:27 சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. அப்போ எல்லாவற்றிற்கும் மேலானவர் யார்? பிதாவானவர். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் பிதாவானவர். எல்லா அதிகாரமும் பிதாவினிடத்தில் இருக்கிறது. அடுத்த வசனம் 28வது வசனம் சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது, அவருக்கு என்பது இயேசு கிறிஸ்து, சகலமும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு, அதாவது இந்த இடத்துல தேவன்ங்கிறது யாரை குறிக்கிறது? பிதாவானவரை. பிதாவானவர் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். அதிகாரத்தை கொடுத்தவருக்கு உட்பட்டு பிதாவானவருக்கு கீழே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்பதை வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை கவனிங்கள். யோவான் 10:27 John 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28வது வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இப்ப கவனிங்க 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். இவர்தான் அவரு அவர்தான் இவருன்னு சொல்லி குழப்பினால் இந்த இடத்துலதான் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது. சத்தியம் மிக தெளிவா இருக்கிறது. யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம், யார் இடத்துல நாம் ஜெபத்தை சமர்ப்பிக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் பிதாவானவர், எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தவர் பிதாவானவர், என் நாமத்தினாலே நீங்கள் அவரிடத்துல எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு என்னை கனப்படுத்தும்படி தருகிறார் என்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். இப்போ 30வது வசனம் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஒன்றுனா எண்ணிக்கையில் அல்ல, we are together, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை வசனம் சொல்லுகிறது. இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் யோவான் 5:23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். நாம் இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் எல்லா வகையிலும் பிதாவானவருக்கு ஒன்றாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் பிதாவானவருக்கு கொடுக்கிற கனம், பிதாவாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் நாம் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் கிறிஸ்துவிட்ட ஜெபிச்சா என்ன, தேவனிட்ட ஜெபிச்சா என்ன, யாருடைய ஜெபிச்சா என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். 1 Timothy 2:5 என்ன சொல்லுது? தேவன் ஒருவர், அதாவது பிதாவானவர் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே இருக்கக்கூடிய மீடியேட்டர் ஒருவர், சரியா? இப்ப Ephesians 2:18 வாங்க. Ephesians 2:18 அந்தபடியே நாம் இரு தரத்தாலும் ஒரே ஆவியினாலே, அதாவது யூதர்களாயிருந்தாலும் யூதர் அல்லாதவர்களாயிருந்தாலும் இரண்டு பேரும் ஒரே ஆவியினாலே எங்க போய் சேர்கிறோமோ பிதாவினிடத்தில் சேர்கிறோம். அல்டிமேட்டாக நம்முடைய கோல், என்டையர் வேர்ல்ட், கம்ப்ளீட் உலகம் கடைசியாக போய் சேர வேண்டியது எங்க? பிதாவினிடத்துல.
பிதாவானவர் சகலத்திலும் சகலமுமாக முதன்மையாக இருப்பதாலே கிறிஸ்துவின் மூலம் ஆவியானவரின் பலத்துடன் பிதாவானவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஜெபித்ததை நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டதை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பணிந்து கொண்டதை பார்த்தோம். பிதாவானவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் அதிகாரம் உள்ளவர் பிதாவானவர், எல்லாவற்றிற்கும் கடைசியாக போய் சேர வேண்டியது பிதாவானவரிடத்திலே. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களை ரட்சித்திருக்கிறேன், என்னை அனுப்பினவர் பிதாவானவர், ஆகவே நீங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும், என் மூலமாக கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதனால நாம ஜெபிக்கிறது யாரிடத்துல ஜெபிக்கிறோமா? பிதாவினிடத்துல நாம் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்த பலத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், அதுல நாம் தெளிவாய் இருக்கிறோம். அடுத்த வாரத்துல நான் உங்களை மறுபடியும் ஒரு புதிய தலைப்பின் கீழே சந்திக்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலே புதியதாக யாராவது கலந்து கொண்டால் உங்களுடைய இமெயில் ஐடிகளை எனக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிக்கும் பொழுது இந்த நாள் பாடங்களை உங்களுக்கு இமெயிலே அனுப்பி வைப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த நாள் இதற்கு முந்தினதாக அல்லது நடுவிலே கலந்து கொண்ட அனைவரும் நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய அந்த பாடங்களை நீங்கள் படித்து பிரயோஜனப்படுவதற்கு தேவனுடைய நாமத்தினாலே அது நன்மையாயிருக்கும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஊழியர் மதன் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து நடத்துவார்கள். நிலவிலே நல்லது ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டும் இறுதி ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழி நடத்தும்படி அன்பாக கேட்டு வானாதி வானங்களுக்கு மேலாக விற்றிருந்து பூமியின் மனு மக்களாக எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்கு கிருபரங்களை தந்து எங்களை அணிதினம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான இறைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை குறித்து நன்றாக அறிந்து கொண்டதற்காக கோடான கோடி நன்றி. அவைகளெல்லாம் எங்களுடைய இருதய பாடல்கள் எழுதி கொண்டு அப்படியாக ஒரு நல்லதொரு ஞானத்தை தந்து வைத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. இனிமாக ஒரே ஆவியின் சிந்தையாக கிறிஸ்துவின் சிந்தையாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஞானத்தை நீரை எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய சபையும் நீரே மின்மையில ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் அனுதினமும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஒரு நல்லதொரு வழிவாய்ப்பை நீரை ஏற்படுத்தி தந்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தடைகளை தகர்த்து போட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் வல்லமையா பிரசங்கக்கூடிய நல்ல தூரத்திருந்த வாசலை ஏற்படுத்தி தந்து வழித்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இவனத்தையும் முறை முறை சிறேசு மூலம் இருக்கிறோம் நல்ல பிதாவே.